வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஏஎஸ் கார்த்திகேயன். இன்றைய பதில் ஹெமச்சூரியா, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் பிளட் இன் யூரின். யூரின் போகும்போது பிளட் வந்து கலந்து வெளியேறுவது, அதை பற்றி தான் பார்க்கணும். அதில் டைப் ஆஃப் ஹெமச்சூரியா, அதில் என்னென்ன ஹெமச்சூரியா இருக்குது, மேலும் டைமிங் ஆஃப் ஹெமச்சூரியா, யூரின் போகும்போது யூரின் போகிறது முன்னாடியே பிளட் வருதா, யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பிளட் வருதா, அல்லது டோட்டல் யூரினுமே பிளட் கலந்து ஒரு ரெட்டிஸாக போகுதா, மேலும் அந்த ஹெமச்சூரியா யூரினில் பிளட் கலந்து வெளியேறும் போது பெயின் இருக்கா இல்லையா, அப்புறம் கூட வந்து பிளட் கிளாட், அதாவது ரத்த கட்டின்னு சொல்லுவோம், ரத்தம் உறிஞ்சு வர்றது அந்த மாதிரி இருக்கா இல்லையா, இதெல்லாம் எதுக்கு, அதனோட முக்கியத்துவம் என்ன, அதை பற்றியில் அந்த பதில் வந்து விரிவாக பார்க்கலாம். ஹெமச்சூரியா டைப்ஸ், அதில் வந்து நம்ம பொதுவாக வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியா, ரெண்டாவது மேக்ரோஸ்கோபிக் ஆர் கிராஸ் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியானா நார்மலாக நம்ம கண்ணில் தெரியாது, லேபில் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்ப்போம். அந்த சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது மோர் தென் 3 RBC சோப் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். இதுவே நம்ம மைக்ரோஸ்கோபிக் ஆர் கிராஸ் ஹெமச்சூரியானா நார்மலாக நம்ம யூரின் போகும்போது கண்ணில் பார்க்கக்கூடியது, ரெட்டிஷாக போகிறது வந்து மைக்ரோஸ்கோபிக் ஹெமச்சூரியான். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து ஹெமச்சூரியா இருக்குது, ஆனால் இதுவே வந்து ஒரு மூக்கில் ரத்தம் வருது, ப்ளஸ் வந்து ஒரு வாமிட் பண்ணும்போது ரத்தம் வருது, அல்லது இருமும் போது ரத்தம் வருது, ஹீமோப்டைசின்னு சொல்லுவோம், மோஷன் போகும்போது பிளட் வருது, இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம உடனே வந்து மருத்துவம் அனுப்புவோம். ஆனால் இப்போ யூரின்லாம் பிளட் வருதுன்னா நிறைய பேர் அது வயசானவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ வழி இல்லையே ஹீட்டுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பார்க்காம விட்டுருவாங்க. நம்மகிட்ட கன்சல்ட் பண்ண வரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பெஷலி ஒரு 50 வயது 60 அந்த மாதிரி வரும்போது, சார் இந்த மாதிரி எனக்கு யூரினில் வந்து பிளட்டு வந்து நிறைய டைம் போயிருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் எனக்கு வழி இல்லை, அப்படியே 2-3 நாள் சரியாச்சு, அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எவல்யூட் பண்ணி பார்க்கும்போது, டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னா அந்த பிளாடர் கேன்சர் இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து குணப்படுத்தல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். அதனால் அந்த ஹெமச்சூரியா இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆரம்ப நிலையிலே வந்து அந்த மருத்துவரை நம்ம அணுகிட்டோம்னா எளிதாக ஏதாவது சப்போஸ் இந்த கேன்சர் அந்த மாதிரி சிறுநீர் பாதை இல்லை சிறுநீரத்தில் எங்கே கேன்சர் இருந்தாலும் முழுவதுமாக நம்ம வந்து சரி செய்து கொள்ள முடியும். டைமிங் ஆஃப் ஹெமச்சூரியா, அது யூரின் போகும்போது எப்போ வந்து பிளட் வந்து அப்படிங்கிறோம், அது எதுக்குன்னா எங்கிருந்த பிளட் வந்து வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம், பிளட்டு வரும், அதுக்கப்புறம் வந்து கிளியர் யூரின் வரும். இது எதனாலும் பார்த்தீங்கன்னா ஏன்டேரி உறுத்துறா, அதாவது பினல் உறுத்துறா, பல்பார் உறுத்துலாம், அந்த இடத்துல ஏதாவது வீக்கம் இருந்துச்சுன்னா இப்போ யூஸ்வலாக இனிஷியல் ஹெமச்சூரியா வரலாம். அடுத்தது டோட்டல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம், டோட்டல் யூரினுமே வந்து ரெட்டிஷாக போகும். அது எதனாலும் பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து சிறுநீர் பையிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது வந்து அப்பர் ட்ராக்ட் அது யூரிட்ரு அல்லது கிட்னிலிருந்து அந்த ப்ளீடிங் வந்திருக்கலாம். எதனால்னா டியூ டு ஸ்டோனாக இருக்கலாம், அல்லது வந்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூடியாக இருக்கலாம், அது ஆண்கள் 50 வயதுக்கு மேலே, பெண்கள் 50 வயதுக்கு மேலே பொதுவாக பார்த்தீங்கன்னா கேன்சராக கூட இருக்கலாம். அதனால் கூட ப்ளீட் ஆகிட்டு உள்ள சிறுநீர் பையில் யூரின் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ என்ன ஆகும், பிளட்டும் சிறுநீரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு யூரின் வாய்ட் பண்ணும்போது டோட்டல் யூரின் ரெட்டிஷாக வரும். இதான் வந்து டோட்டல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். அடுத்து மூணாவது டெர்மினல் ஹெமச்சூரியா, ஃபஸ்ட்டு யூரின் போயிடுவாங்க, யூரின் போய் முடிக்கிற நேரத்தில் கடைசியாக வந்து பிளட்டும் வரும், அதான் வந்து டெர்மினல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம். இது எதனாலும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து அந்த பிளாடர் நெக்குன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வீக்கம் இருக்குது, அல்லது ட்ரைகோனைட்டிஸில், மேலும் வந்து ப்ராஸ்டேட்டிக் 23 கால்குலஸ்மா அந்த கல் ஏதாவது யூரின் வெளியேறக்கூடிய பகுதி அதில் வந்து அடைச்சிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி டெர்மினல் ஹெமச்சூரியா வரலாம். ஹெமச்சூரியா இருக்கும்போது வழியோட யூரின் வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வருது, அல்லது வழி இல்லாமல் வருதான், அதோட முக்கியத்துவம் என்ன அதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து ஹெமச்சூரியா இருக்கும்போது வழியோட வெளியேறுச்சுன்னா மோஸ்ட்லி வழி எதனால வருன்னா கிளாட் போலிக்குன்னு சொல்லுவோம், அந்த ரத்த கட்டி சின்ன பாதை அடைக்கும் போது அந்த கிளாட் போலிக்கு வரலாம். அடுத்தது இரண்டாவது இந்த யூடினால வரலாம், அல்லது வந்து ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கும்போது வலியோட யூரில் பிளட்டு மிக்ஸ் ஆகி வரலாம். இதுவே வலி இல்லாமல் வந்து யூரில் பிளட்டு மட்டும் வருது அப்படின்னா வந்து டோட்டல் பெயின்லெஸ் ஹெமச்சூரியா, அது பெரும்பாலும் எதனாலும் பார்த்தீங்கன்னா கேன்சர்னால அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யூரின் வந்து ஹெமச்சூரியா இருக்கும்போது கூட வந்து இந்த ரத்த கட்டி மாதிரி வெளியேறும், சின்ன சின்ன கிளாட் மாதிரி வரும், அதில் வந்து அமார்ஃபஸ் கிளாட் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பிளாடர் பெத்தாலஜி, சிறுநீர் பையிலிருந்து ப்ளீடிங் வந்திருக்கலான்னு சொல்லலாம். இதே வந்து வெர்மிஃபார்ம் கிளாட், அதாவது இந்த த்ரெட் மாதிரி இருக்கும், த்ரெட் லைக் கிளாட், அதாவது சிலிண்டர் கிளாட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும்போது அப்பர் யூரினரி ட்ராக்ட், அதாவது யூரிட்ரு அங்கிருந்து வரும்போது அந்த மாதிரி அந்த டியூப் ஷேப்லேயே வந்து ரத்த கட்டி வெளியேறும். யூரினில் பிளட்டு வந்து கலந்து வெளியேறும்போது அது எதனாலும் ஸ்டோனாக இருக்கலாம், அப்புறம் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அல்லது வந்து கேன்சராக கூட இருக்கலாம். அதனால் யூரினில் வந்து பிளட்டு கலந்து வெளியேறுச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அது வந்து கேன்சர் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். நன்றி.